வணக்கம் நான் உங்கள் தோழி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சரி நம்மளுடைய டிஎன்பிசி ஃபீல்டுலேயும் சரி தோல்வி அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக அப்படின்ற ஒரு விஷயம் வெற்றி எப்படி ஒருத்தருக்கு வெற்றி அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்குமோ அதே போல் தோல்வி அப்படின்ற ஒரு விஷயமும் நம்மளால் பல பேர் தோல்வி மட்டுமே சந்திச்சுருப்போம் ஆனால் அந்த தோல்வி தரக்கூடிய வழியை விட அந்த தோல்வியால் சுற்றி இருக்கிறவங்க கூடிய சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு வழியை வந்துட்டு கொடுக்கும் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது நீ சாதிக்கவே தகுதி இல்லை உன்னால் நீ படிக்கிறதுக்கு லாய்க்கே இல்லை நீ வேலைக்கு போ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு ஏகப்பட்ட வார்த்தைகள் நம்ம கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வந்து கேட்டிருப்போம் ஸோ நம்ம என்னதான் ஒரு தோல்வியை நம்ம சமாளித்து அடுத்த ஒரு வெற்றியை நோக்கி நம்ம படிக்க ஆரம்பித்தாலும் நம்மளை மறுபடியும் அதிலே நம்ம தோல்வி அடையும் போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு நம்ம தோல்வி அடைஞ்சால் கூட அந்ததுனால வரக்கூடிய அந்த வழியை விட இந்த சுற்றி இருக்கிறவங்க நமக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு யோசிக்கக்கூடிய அந்த வழிதான் ரொம்ப ரொம்ப கொடுமையாக வந்துட்டு இருக்கும் ஒரு சில சமயங்களில் நம்ம கூட நெருக்கமாக இருக்கவங்களும் சரி இல்லை நம்மளை பெத்த அப்பா அம்மாவும் ஒரு சில சமயம் நீ படித்ததெல்லாம் போதும் அது ஒரு பையனாக இருந்தால் நீ படித்ததெல்லாம் போதும் ப்ரைவேட் வேலைக்கு போ அதே ஒரு பொண்ணாக இருந்தால் நீ படித்ததெல்லாம் போதும் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பெத்தவங்களே நம்மளை சொல்லுவாங்க யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க நம்ம கனவு என்னன்னே தெரியாது நம்ம என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் இவனுக்கெலாம் அது வராது இவனுக்கெல்லாம் அதால் சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய வார்த்தைகளையுமே கேட்டுட்டு தோல்விகளை மட்டுமே அடுத்த ஒரு வெற்றியை நோக்கி நம்ம எல்லாருமே பயணிச்சிட்ருப்போம் அப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோல்வி மட்டுமே சந்திச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான வீடியோ தான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன் அதை மட்டும் நீங்கள் கேளுங்க அந்த கதையோட முடிவில் நீங்களே க என்ன சொல்ல வரோம் அப்படின்றத கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க வாத்து ஒரு வாத்து கூட்டம் வந்து இருந்திருக்கு ஸோ வாத்து கூட்டம் எல்லாருக்கும் தெரியும் ஸோ ஒரு வாத்து கூட்டம் வந்து இருந்திருக்கு அதில் ஒரு வாத்து வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சிருக்கு அந்த குஞ்சில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அஞ்சு குஞ்சு வந்து பொரிச்சிருக்கு ஸோ ஒரு வாத்து அஞ்சு குஞ்சு பொறிச்சிருக்கு அந்த அஞ்சு குஞ்சில் நாலு குஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா போ நல்ல அதுக்கு வந்துட்டு இறகெல்லாம் வளர ஆரம்பிக்குது இப்போ அஞ்சு குஞ்சு பிறந்திருக்கு அஞ்சு குஞ்சில் நாலு குஞ்சுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல இறகெல்லாம் வந்துட்டு வாத்துக்கு வந்துட்டு ஒயிட் கலரில் தான் இறகு வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி நல்ல இறகு வந்துட்டு நாலு குஞ்சுக்கு முளைக்க ஆரம்பிக்குது ஒரு குஞ்சுக்கு மட்டும் இறகே முளைக்கலை அப்போ வந்துட்டு அந்த தாய் குஞ்சுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஏன்மா எனக்கு மட்டுமே ஏன் உனக்கு மட்டும் இறகு முளைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் குஞ்சு கிட்ட போயிட்டு அந்த இறகு முளைக்காத குஞ்சு போய் கேட்குது அதுக்கு தாய் குஞ்சு சொல்றாங்க உனக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இறகு முளைக்கும் அதனால நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் குஞ்சு வந்து அந்த குஞ்சுட்ட சொல்லிடுச்சு அப்ப இந்த இறகு முளைச்ச உடனே இந்த நாலு குஞ்சுகளும் பெரிய பெரிய குஞ்சுகளா வளர ஆரம்பிக்குது அந்த அந்த இறகு முளைக்காத குஞ்சு வந்து அதுக்கு இறகை முளைக்கல இப்படியே ஒவ்வொரு நாளுமே போக ஆரம்பிக்குது அந்த தாய் குஞ்சுக்கே வந்து அந்த ஏன் உனக்கு மட்டும் முளைக்கல அப்ப வந்துட்டு நீ எங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க தாய் குஞ்சே சொல்லுது அப்ப தாய் குஞ்சே சொல்லும் போது அந்த இறகு முளைக்காத அந்த குஞ்சு ரொம்ப கஷ்டப்படுது என்னதான் நம்மளுடைய அம்மாவே நம்ம இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குஞ்சு ரொம்ப வருத்தப்படுது ஒரு நாள் அந்த தாய் குஞ்சு வந்து மிச்சம் அந்த நாலு குஞ்சுகளுக்கும் இறகு முளைச்ச அந்த நாலு குஞ்சுகளுக்கும் என்ன பண்ணுறாங்க பறக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அப்போ இந்த குஞ்சு போய் கேட்குது இந்த அஞ்சாவது குஞ்சு அந்த இறகு முளைக்காத குஞ்சு போய் கேட்குது அம்மா எனக்கும் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது ஸோ நீ ஃபஸ்ட்டு உனக்கு இறகு முளைக்கட்டும் அதுக்கப்புறம் நான் உனக்கு கற்றுத்தரேன் அப்படின்னு சொன்ன உடனே இறகு தான் எனக்கு முளைக்காது அப்படின்னு சொன்னால் நீ அப்போ தான் உனக்கு கற்றுக்க முடியும் அது வரைக்கும் உன்னால் பறக்கிறதுக்கோ முடியாது இறகு இருந்தால் தான் பறக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுது இந்த கொஞ்சம் அதனால் எனக்கு இறகு முளைச்சாதான் என்னால் பறக்க முடியும் அதனால எனக்கு இறகு முளைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் ஒவ்வொரு நாளுமே ஒரு பாறை மேலே போய் நின்று அது தன்னுடைய காலை வச்சு தன் மேலே வந்துட்டு அது என்ன செய்யுமா பரண்டுமா பறண்டுனா அது மேலே வந்துட்டு அது மேலே வந்துட்டு தடவி தடவி பார்க்கமா எனக்கு இறகு முளைச்சிருச்சா எனக்கு இறகு முளைச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொரு நாளுமே அதுக்கு வாழ்க்கை அப்படி தான் போயிருந்திருக்கு அப்போ அந்த சுற்றி இருக்க அந்த நாலு குஞ்சுகளுமே உன்னால் எதுவுமே பண்ண முடியாது உனக்கு இறகையே முளைக்காது நாங்களாம் எப்படி இருக்கோம் பாரு எப்படி எங்களுக்கெல்லாம் இறகு முளைச்சு நாங்கள் எப்படிலாம் பறக்குறோன்னு பாரு உன்னால் எதுவுமே முடியாது ஸோ நீ பிறந்ததே வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அந்த குஞ்சுகள் எல்லாமே அதை சொல்லுது அந்த இறகு முளைக்காத குஞ்சுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது அந்த அதோட கஷ்டத்தை அவங்க அம்மாக்கிட்டேயும் சொல்ல முடியலை அது அவங்க கூட பிறந்த அந்த மற்ற நாலு குஞ்சுகள்ட்டையும் சொல்ல முடியல இப்படியே ஒவ்வொரு நாளுமே வாழ்க்கையில் போயிட்டு இருந்துருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு ஆனால் அது மனசில் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் வச்சுக்கிடுச்சு அந்த குஞ்சு எப்படியாவது எனக்கு இறகு முளைக்கணும் கண்டிப்பாக நானும் பறப்பேன் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் வச்சு டெய்லியும் அந்த பாறை மேலே போய் உட்காந்து அங்கேருந்து பறந்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக பறக்க ஆரம்பிச்சிருக்கு பறக்க ஆரம்பித்த உடனே அது உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக இறகு முளைக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு நாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த குஞ்சில் இறகு முளைக்காத குஞ்சில் திடீர்னு வந்துட்டு ஒரு இறகு பெரிய இறகு முளைச்சி அழகாக ரொம்ப பொழிவாக அழகாக தெரியுது அந்த குஞ்சு வந்து மற்ற வாத்து குஞ்சுகளை கம்பேர் பண்ணும்போது இந்த வாத்து குஞ்சு ரொம்ப ரொம்ப அழகாக தெரியுது என்ன இந்த வாத்து குஞ்சு மட்டும் ரொம்ப அழகா இருக்கு ரெக்கையே முளைக்கல இப்ப ரொக் ரெக்கை முளைச்சி எப்படிலாம் அழகாக அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுகிட்ட போய் பாக்குறாங்க பார்த்தா அந்த இறகு முளைக்காத குஞ்சு ஒரு அன்னப்பறவையா இருக்கு அந்த இறகு முளைக்காத அந்த வாத்து குஞ்சு அது வாத்து குஞ்சு கிடையாது ஒரு அன்னப்பறவையா இருக்கு அன்னப்பறவை அழகில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது அன்னப்பறவைன்னு சொல்லுவாங்க அதே போல அந்த ஒரு அழகான தான் அந்த இறகு முளைக்காத குஞ்சு மாறி நிற்கிது மற்ற வா மற்ற அந்த நாலு இறகு முளைச்ச அந்த குஞ்சுகளுக்கும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு அன்னப்பறவை நீங்கள் வாத்து குஞ்சு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னப்பறவையை கேலி பண்ண எல்லாருமே தலை குனிஞ்சு நிற்கிறாங்க அதே போல் தான் இன்னைக்கு உன்னால் முடியாது உன்னால் எதுவுமே செய்ய முடியாது உனக்கு எதுவுமே தகுதியே கிடையாது நீங்கள் எதாவது வேறு வேலைக்கு போ அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே உங்களை இப்போதைக்கு வாத்து குஞ்சாக தான் பார்க்குறாங்க ஆனால் உண்மையிலே அவங்களுக்கு தெரியாது நீங்கள் ஒரு பறவைன்னு ஆனால் நீங்கள் எப்போ அன்ன பறவையாக மாறலாம் அப்படின்னா உங்களால் முடியும் அப்படின்னு நீங்கள் தன்னம்பிக்கையோட நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பும்போது மட்டும்தான் கண்டிப்பாக நீங்கள் ஒரு அன்னப்பறவையாக மாற முடியும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இப்போ அன்னப்பறவையாக தெரிய மாட்டேங்க ஆனால் உண்மையிலேயே நீங்கள் ஒரு அன்னப்பறவை நம்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே உங்களை அன்னப்பறவைன்னு ஏற்றுக்குருவாங்க ஸோ சுற்றி இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் அதை நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க நீங்கள் ஒரு நாள் ஜெயிக்கும்போது கண்டிப்பாக அவங்க ஒரு நாள் எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க தோல்வி மட்டுமே யாருக்குமே நிரந்தரம் கிடையாது ஸோ தோல்வி எப்படி வந்து வெற்றி அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கோ அதே போல் தோல்வி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் வெற்றியில் நம்ம சந்தோஷம் மட்டும்தான் பட முடியும் ஆனால் தோல்வியில்தான் நீங்கள் ஒரு அனுபவத்தை கற்றுக்க முடியும் ஒரு விஷயத்த நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் சரியா தவறா அப்படின்றத நீங்கள் தான் கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியும் தோல்வி மட்டுமே யாருக்குமே வாழ்க்கை கிடையாது வெற்றி எப்படி ஒரு விஷயமோ அதே தான் தோல்வி அப்படின்ற ஒரு விஷயம் அந்த தோல்வியில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க என்ன கற்றுட்டு நீங்கள் திருத்தினீங்க அப்படின்ற பொறுத்து தான் உங்களுடைய வெற்றி அப்படின்றது இருக்கும் ஸோ வெற்றி அப்படின்றது கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லாருக்குமே கிடைக்கும் உங்களுக்கான வெற்றி எப்போ கிடைக்கணுன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் அதை காதில் வாங்கிக்காதீங்க ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த வாத்து கொஞ்சம் என்னால் பறக்க முடியாதுன்னு மற்றவங்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதை நம்பி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தான் ஒரு அன்னப்பறவை அப்படின்றதே அவங்களு அந்த வாத்து குஞ்சுக்கே தெரியாமல் போயிருக்கும் ஆனால் மற்றவங்க சொன்னதை அது நம்பாமல் தன்னால் அன்ற முயற்சிகளை செய்யும்போது தான் அதுவே ஒரு அன்னப்பறவை அப்படின்றது அதுக்கே தெரிஞ்சிச்சு அதே போல் தான் உங்களை சுற்றி இருக்கிறவங்க இப்போ நீங்கள் ஒரு அன்னப்பறவை அப்படின்றது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் ஆனால் உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுத்து பண்ணும்போது அதில் நீங்கள் வெற்றி அடையும் போது நீங்கள் அவங்களுக்கு ஒரு அன்னப்பறவையாக தான் தெரிவிங்க ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன விஷயத்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பிடிச்சிட்டு அதே கண்டினியூஸாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையிலேயே நீங்கள் வந்துட்டு ஜெயிக்கலாம் ஸோ தோல்வி அப்படின்றது நிரந்தரம் கிடையாது ஸோ தோல்வியிலேருந்து நீங்கள் என்ன விஷயம் கற்றுக்கிட்டீங்க என்ன விஷயம் திருத்திக்கிட்டீங்க அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுட்டு கண்டினியூஸாக யார் சொல்கிறதையும் கேட்காம கான்ஸ்டண்ட்டாக படிங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உங்களுக்கான வேலையை நீங்கள் கண்டிப்பாக அடைவீங்க ஸோ இடைவிடாமல் மட்டும் படிங்க கண்டிப்பாக கஷ்டம் எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் கஷ்டம் மட்டுமே வாழ்க்கை யாருக்குமே இருக்காது அந்த கஷ்டத்தை இன்பமாக மாற்றக்கூடியது கண்டிப்பாக உங்கள் கையில் தான் ஸோ நீங்கள் என்ன முடிவு பண்ண போகிறீங்க அப்படின்றத தெளிவாக முடிவு பண்ணிவிட்டு கண்டினியூஸாக படிக்க ஆரம்பிங்க தயவு செஞ்சு இதுக்கு மேலேயும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் கண்டினியூஸாக படிக்க ஆரம்பிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எல்லாரும் வேலை வாங்குறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ